ஹலோ வாங்கலர்ஸ், வெல்கம் டு கனி ஃபிஷிங் டேக்கிள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹை லோ ரிக் எப்படி கட்டுறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆரம்பத்திலிருந்து ஒன்றரை இல்லைனா ரெண்டு அடிக்கு லைன் விட்டுட்டு தென் அதில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ லூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டபுள் ஓவர் ஹேண்ட் நாட் போடணும். ஸோ ஒன் அண்ட் டூ, டூ டைம்ஸ் போட்டு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் லாங் வர மாதிரி அந்த லூப்பை கட்டிக்கணும். லூப்பை கட்டினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு எண்டையும் க்ராஸ் பண்ண போகிறோம். க்ராஸ் பண்ண ரெண்டு எண்டையும் ஃபைவ் டு செவன் டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணணும். லைனை ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட ஓவர் ஹேண்ட் லூப் நாட்டை இப்போ ஃபார்ம் பண்ண லூப் வழியாக எடுத்துடணும். தென் ரெண்டு சைடையும் நல்லா டைட் பண்ணிடணும். ஸோ மோனோ ஃபிலமெண்ட்டில் நம்ம அந்த நாட் போட்டோம்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த டி ஷேப் கரெக்டாக வரணும். ஸோ அப்போ தான் வந்து நாட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த ஸ்டெப், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்லேருந்து ஒரு அரை அடி டிஸ்டன்ஸ் விட்டு அதே நாட்டை திருப்பி கட்டணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதே ப்ரொசீஜர்லேயே மறுபடியும் கட்டிடலாம். ரெண்டு நாட்டையும் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஹூக் கட்டுறதுக்காக அந்த லூப்பை கட் பண்ணணும். நம்ம நாட் போட்ட இடத்துலேருந்து கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு ரெண்டு லூப்பையும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். ரெண்டு லூப்பையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் நம்ம ரெண்டு ஹூக்ஸ் கட்ட போகிறோம். ஹூக்ஸுக்கு போடுற நாட் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறோம். ஸோ அந்த ஐகார்டை தொட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டு ஹூக்ஸையும் கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சிங்கர் கட்ட போகிறோம். ஸோ அந்த செட்டப்போட ஒரு சைடில் நம்ம சிங்கரை கட்டிடுவோம். ஸோ இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் நாட்ஸ் இல்லை, நம்ம நார்மலாக போடுற நாட்டையே போட்டுடலாம். அவ்வளோதான் இந்த செட்டப் முடிஞ்சிருச்சு. இந்த செட்டப்போட அட்வான்டேஜ் என்னென்னா, ரெண்டு ஹூக்ஸ் கட்டியிருக்கனால ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ரெண்டு மீன் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரெண்டு ஹூக்ஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பெயிட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் எறா அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாம், இன்னொரு ஹூக்கில் நீங்கள் மீனை கட் பண்ணி கூட போடலாம். ஸோ மத்தி கவலை அதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ரெண்டு ஹூக்கில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பெயிட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹூக்கில் உயிரோட எறாவையும் இன்னொரு ஹூக்கில் செத்த எறாவையும் போடலாம். ஏன் அந்த மாதிரி போடுறோன்னா, சில நேரங்களில் உயிரோட இறா போட்டோம் மீன் கிடைக்காது, அந்த நேரத்தில் நம்ம செத்த இறா போட்டால் மீன் கிடைக்கும். ரெண்டு பெயிட்டையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறனால மீன் எந்த பெயிட்டை ஃபஸ்ட்டு எடுக்குதோ அதே பெயிட்டை ரெண்டு ஹூக்ஸ்லேயும் வச்சு யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.